முன்னாள் பிரதமர்கள் மறைந்த பி வி நரசிம்மராவ், சரண் சிங் மற்றும் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் இதனை குறிப்பிட்டு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சிறந்த கல்வியாளரும் அரசியல் தலைவருமான நரசிம்மராவ் ஆந்திர மாநில முதலமைச்சராகவும் மத்திய அமைச்சராகவும் பிரதமராகவும் பல்வேறு பதவிகளில் இந்தியாவுக்கு தொண்டாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை பொருளாதாரத்தில் முன்னேற்ற வலுவான அடித்தளத்தை அவர் அமைத்ததாக பிரதமர் கூறியுள்ளார். சௌத்ரி சரண் சிங் நாட்டுக்கு ஆற்றிய இணையற்ற பங்களிப்புக்காக பாரத ரத்னா வழங்கப்படுகிறது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமரான சரண் சிங் தனது வாழ்க்கை முழுவதையும் விவசாயிகளின் நலன்களுக்காகவும் உரிமைகளுக்காகவும் அர்ப்பணித்தவர் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சராகவும் நாட்டின் உள்துறை அமைச்சராகவும் பிரதமராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் நாட்டுக்கும் விவசாயிகள் நலனுக்கும் எண்ணற்ற பங்களிப்பை வழங்கியிருக்கிறார் என்று கூறியுள்ள பிரதமர் அவரது மதிப்புமிக்க பணிக்காகவும் வேளாண் துறை ஆராய்ச்சிக்காகவும் இந்த விருது வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் அவரது தொலைநோக்கு பார்வை உறுதி செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தங்களை ஓபிசி பட்டியலில் சேர்க்க தொடர்ந்து போராடி வருவதாகவும் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து மௌனம் காத்து வருவதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சமூக நீதியை நடைமுறைப்படுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு மிக முக்கியமானது என்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். தை அமாவாசை தினத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் குவிந்தனர். கடற்கரையில் தர்ப்பணம் செய்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி முன்னோர்களை வழிபட்டனர். தை அமாவாசையொட்டி இன்று கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும் உத்திய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா மக்களால் அடக்கப்படுவார் என அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் இன்று நடைபெற்ற அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் அதிமுகவின் வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் எம்ஜிஆர் குறித்து ஆ ராசா அவதூறு பேசி வருவதாகவும் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் அவரை டெபாசிட் இழக்க செய்வதே அவருக்கு கிடைக்கும் தண்டனை என்பதனை இந்த நாட்டிற்கு உணர்த்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் பல்வேறு முறைகேடுகளை செய்ததாக எழுந்த புகார் நிரூபணமானதால் அவரை சஸ்பெண்ட் செய்ய பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய குழு அளித்த அறிக்கையின்படி பதிவாளர் தங்கவேல் மீதான புகாரின் அடிப்படையில் 8 குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 2 குற்றச்சாட்டுகள் குறித்து மீண்டும் விசாரிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் உயர்கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை ரயில்வே கோட்டத்தில் நெல்லை மேலப்பாளையம் இடையே இருவழிப்பாதை பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை மறுநாள் முதல் வருகிற 21ஆம் தேதி வரையில் 25 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லையிலிருந்து காலை 7:25 மணிக்கு திருச்செந்தூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து 10:30 மணிக்கு புறப்பட்டு வாஞ்சி மணியாச்சி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையிலும் வாஞ்சி மணியாச்சியிலிருந்து காலை 3:10 மணிக்கு புறப்பட்டு தூத்துக்குடி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையும் ரத்து செய்யப்படுகிறது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்த மாத இறுதியில் நியூசிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 மற்றும் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்களில் விளையாட உள்ளது. இந்த தொடரில் இரு அணிகளுக்கு இடையே முதலில் T20 தொடர் நடைபெற உள்ளது. T20 தொடர் முடிவடைந்தவுடன் இரு அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டி வரும் 29ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் இந்த டெஸ்ட் தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் பேட் கமின்ஸ் கேப்டனாக தொடர்கிறார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வருகிற 12ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வருகிற 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.